பிரியமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும் என் அன்பு சிவசொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த ஆடியோ பதிவில், சித்தர்களின் படங்களை வீட்டில் வைத்து வணங்கலாமா, அப்படி வணங்கினால் அதன் முறை என்ன, அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம். சித்தர்கள் என்பவர்கள் யார்? மனதை ஒருநிலைப்படுத்தி உடலையே கருவியாக்கி மக்களுக்கு பல ஆன்மீக கருத்துக்களையும் பல வழிகாட்டுதல்களையும் பல நல்ல சேவைகளையும் செய்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள். இதில் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லணுங்க. சித்தர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் நாம் பிறந்ததுக்கு நாம் ரொம்ப பெருமை பட்டுக்கணும். நம்முடைய சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரமான விஞ்ஞானிக்கு இருக்கிற அறிவு கூட, விஞ்ஞானிக்கு இருக்கிற அறிவில் 100 மடங்கு இருக்கும் நம்ம சித்தர்களுக்கு. அந்த அளவுக்கு அப்பவே அவங்க எல்லா விஷயங்களையும் அண்ட சராசர அளத்தையும் எல்லாத்தையும் அளந்து தெளிவாக ஓலச்சூழ கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4 வேதங்கள், எல்லா விஷயங்களுக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, கலியுகத்தில் என்னென்ன கஷ்டப்பட போறாங்க, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுகள் எல்லாமே மனசை எப்படி வாழணும் முதல் கொண்டு அத்தனை விஷயம் சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட சித்தர்களின் படங்களை வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. தாராளமாக ஆனந்தமாக வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கலாம், எந்த மாற்று கருத்தும் இதில் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர்களை வணங்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். அந்த சூட்சமங்களோடு நீங்கள் அவர்களை வணங்கும் பொழுது அவருடைய பரிபூர்ணமான அருளாசியும் அருட்பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறேன். இந்த 18 சித்தர்கள், அதாவது சித்தர்களில் முதன்மையானவர்கள், சித்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த 18 சித்தர்களின் படங்களை நிறைய பேர் வச்சு வணங்கலாமான்னு கேட்குறீங்க. திருமூலர், ராமதேவர், குப்பமுனி, இடைக்காரர், தன்வந்திரி, வால்மீகி, கமலமுனி, போகர், மச்சமுனி, கொங்கனவர், பதஞ்சலி, நந்திதேவர், போதகுரு, பாம்பாட்டு சித்தர், சட்டமுனிநாதர், சுந்தரானந்தர், குதபி சித்தர், கோரக்க சித்தர் ஆகிய இந்த 18 சித்தர்களுடைய படங்களை தாராளமாக வீட்டில் வச்சு வணங்கலாம். அல்லது இந்த 18 சித்தர்களுடைய படத்தை தனித்தனியாக வச்சு வணங்கலாம். அல்லது இதில் ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் வச்சு வணங்கலாம். உங்கள் மனசுக்கு, அல்லது அகத்திய மாமுனி, சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் அகத்திய மாமுனி, அவருடைய திருவுருவ படத்தை வச்சு வணங்கலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் சில சூட்சங்களை மட்டும் சொல்லப்போகின்றேன். சித்தர்களுடைய படங்களையோ அல்லது அவர்களுடைய சிலைகளையோ நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் வெள்ளை துணி, வெள்ளையாக இருக்கணும் அந்த துணி, நல்ல வெள்ளை துணி போட்டு அந்த வெள்ளை துணி மேலே கொஞ்சம் பச்சரிசி, மஞ்சள் கலந்த பச்சரிசி போட்டு அது மேலே படத்தை நிறுத்தி வச்சிங்க. அதாவது வெள்ளை துணி ஆசனத்தின் மேலே நம்ம சித்தர்களை உட்கார வச்சிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷங்க. இது ஒரு சூட்சமம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு சின்ன தட்டு, அது மேலே நல்ல சுத்தமான புது வெள்ளை துணி, சின்னதாக ஒரு வெள்ளை துணி, அது மேலே கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசி, அந்த பீடத்து மேலே சித்தர்களுடைய படத்தை நீங்கள் வச்சு வணங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அதே சமயம் இன்னொரு சூட்சம் என்னன்னா, எப்பொழுதுமே அந்த சித்தர்கள் படத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தட்டுலேயோ அல்லது வெத்தலையிலையோ கொஞ்சம் கற்கண்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப முக்கியம். கற்கண்டு வெத்தலையில் வச்சாலும் சரி, தட்டில் வச்சாலும் சரி, ஒரு வெத்தலை பாக்கு, பாக்கு வந்து நிஜாம் பாக்கு இந்த மாதிரி பாக்கு வாங்கக்கூடாது, கொட்டை பாக்கு வாங்கணும், ஒரு வெத்தலை பாக்கு. அந்த வெத்தலை பாக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் காயை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்பவுமே சித்தர்கள் படத்துக்கிட்ட இந்த வெத்தலை பாக்கும் இந்த கற்கண்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு போக இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு பழம் தினமும் சித்தர்களுக்கு வச்சா நல்லது. ஒரு வாழைப்பழம் ஏதோ ஒரு வாழைப்பழம் நாச்சும் தினமும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, அல்லது பூஜை நேரத்தில் வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது. இறுதியாக ஒரு அற்புதமான சூட்சமத்தை சொல்கிற சித்தரோட அருளை பெறுவதற்காக, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு அருவிக்கு சென்று நீராடி விட்டு அந்த அருவியில் ஒரு டப்பா தண்ணி சேகரிங்க. அதான் அருவினா மேலிருந்து கீழே, நீர் வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, மேலிருந்து தண்ணி கீழே ஊற்றணும். அந்த தண்ணி கீழே படுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் ஒரு டப்பாவை சேகரித்து வச்சுட்டு அதை ஒரு சில்வர் டம்ளார்லேயோ அல்லது செம்பு டம்ளார் ரொம்ப விசேஷம், செம்பு டம்ளார்லேயோ அதை ஊற்றி சித்தர்கள் படத்துக்கு முன்னால் வச்சுருங்க. ஏன்னு கேட்டால், சித்தர்கள் வனவாசத்தில் இருந்தவங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேறு, ஆனால் சித்தர்கள் வாழ்ந்தது வேறு. அவங்க அந்த அருவிலேயே குளித்து அந்த அருவிலேயே அந்த வனத்திலே இருந்து அவங்க வாழ்ந்தவங்க.
அவருடைய பரிபூர்ண அருளாசி நீங்க பெறணும்னு சொன்னா இந்த அருவி தண்ணிய வச்சு வழிபாடு செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்காக டெய்லி அருவிக்கு போகணும் சொல்லல, ஒரு தரம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அது வச்சுக்கலாம், ஒரு திரும்ப அடுத்த தரம் போற வரைக்குமே அதை வச்சுக்கலாம். அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க தண்ணி மாத்துறீங்க அப்படின்னா, ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி மாத்துறீங்கன்னா அந்த மாத்திர தண்ணியை லைட்டா வீடு போல தெளிச்சு விட்டுட்டு ஏதோ செடி கொடியில நீங்க ஊத்திடலாம். இது ஒரு சூட்சம். அதே மாதிரி சித்தர்கள் படத்தை வச்சு வழிபாடு செய்யறவங்க நெய் தீபம் சித்தர்கள் படத்துக்கு முன்னால ஏத்துனீங்கன்னு சொன்னா அந்த சித்தர் பரிபூர்ணமா உங்களை ஆசீர்வாதம் செய்வார். நெய் தீபம் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான கருத்து சூட்சமம், சித்தர்கள் படத்தை வீட்டில் வச்சு வணங்குறவங்க வீட்டில் அசைவம் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த சித்தர் படத்துக்கு ஒரு திரையை போட்டு மூடி வச்சிருங்க, அசைவம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா. அதே சமயம் குளிக்காமலோ அல்லது கணவன் மனைவி தாம்பத்தில் இருந்துட்டோ நீங்க குளிக்கிறதுக்கு முன்னால் அந்த சித்திர படத்தை போய் பாத்துறாதீங்க. அந்த வழியா நடந்து பூஜை வழியா நடந்து போகும்போது திரும்பி பார்க்க கூடாது, தவறு தவறு தவறு. அந்த மாதிரி சமயங்கள்ல சித்தர்கள் படத்துக்கு ஒரு திரையை போட்டுருங்க, குளிச்சுட்டு திவ்யமா திரையை விளக்கி சித்தர்களுக்கு பூஜைகளை செய்து நீங்கள் வணங்கலாம். என் அன்பு சிவசுந்தங்கள், இது நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் பரப்பணும். ஏன்னா சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது நிறைய ஒரு ரகசியம் இருக்கு. சித்திர வழிபாட்டில் இப்ப நான் சொன்னது ஒரு எளிமையான சூட்சமம் தான், இந்த படத்துக்கு இப்படிதான் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால சித்திர படத்தை வச்சு வணங்குறது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அடுத்த திவீடியில் ஒவ்வொரு சித்தருக்கும் தனித்தனி வழிபாட்டு முறையை பத்தி நம்ம பேச போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நான் பேசிட்டு இருக்க தினமும் நான் பேசுகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லி ஷேர் பண்ணுங்கள், இந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, இறைவணக்கம், ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.